வணக்கம் எய்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் லாஸ்ட் கிளாஸில் குருவினா ஃபோர்த்து ஒன்றும் சிறுவினா வந்து ரெண்டும் பார்த்தோம். நெடுவினா வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நியூ லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெசன் பேர் வந்து சொற்பூங்கா. இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஆகும். அதாவது மொழின்றது வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் வந்து புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் வந்து தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்ல இருந்துதான் பல சொற்கள் வந்து கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியோட அடையாளம்னு சொல்கிறாங்க. தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழியின் ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம். அதாவது தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அதிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் நம்ம இந்த லெசனில் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். மலையிலிருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளை உருளைகளாய் இருப்பதை காண்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடி பொடியாகின்றன அல்லவோ. வயல்வெளியில் மணலாய் கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காண்கிறோமே ஏன்? நொய் மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் புலப்படும். அதாவது மலையில் இருந்து பெருகி வரும் வெள்ளம் வந்து உருண்டு வரும் கற்கள் உருளை உருளைகளாக இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் வந்து மேலும் வந்து என்ன ஆகுதான் தேய்கின்றன, அதே மாதிரி உடைஞ்சி வந்து பொடி பொடியாகின்றன அல்லவோ. வயல்வெளியில் மணலாய் வந்து கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காணுகிறோம். கடல் முகத்தில் பார்த்தீங்கன்னா நொய் மணலாக இருக்கு இல்லையா, அது காணுகிறோம். ஏன்னு கேட்குறாங்க. நொய் மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் அது எப்பத்திலேருந்து இருக்குமோ அதே மாதிரி அது கடந்து வந்த தொலைவும் வந்து புலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃப். கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றை போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. அதாவது கல்லை எப்படி வந்து தேயுது, தேய்மானம் போல சொல்லும் வந்து தேய்மானம், சொல்லுக்கும் வந்து தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம் அப்படின்னா கல் தோன்றிய காலம் வந்து உயிரோட்ட இயக்கம் இவற்றை போல, அது மாதிரி சொல் தோன்றிய காலம் வந்து இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும், அதாவது சொல்லும் வந்து தேய்தல் வந்து இயற்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃபில். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம், அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.